எவ்ரிவன், ஸோ இந்த வீடியோவில் வந்து நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்துலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதான், கிட்டத்தட்ட நிஃப்டி பேக் டு பெவிலியன் எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த இடத்த கிளியராக போய் டச் பண்ணிடுச்சு நிஃப்டி மறுபடியும். ஸோ இந்த 770 அதுதான் இந்த ஃபால்க்கு முன்னாடி இந்த ஹை, கரெக்டாக வந்து இன்னைக்கு அதோட ஹை லெவலை கிளியராக டச் பண்ணிட்டு தான் நம்ம க்ளோசிங் பேசிஸில் உட்காந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது எத்தனை தடவை உடைக்க முடியாத ஒரு லெவல். ஈவன் இன்றைக்குமே கூட அதை பிரேக் அவுட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் ஒரு தடவை போய் டச் பண்ணிருச்சு நமக்கு வந்துட்டு அந்த 770 அப்படிங்கிற லெவல். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே இருக்கும்போதே போட்ட லெவல், அதனால தான் வந்து நீங்கள் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எப்போவுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது அதுக்கு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்க்கு அப்புறம் அதான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த ஷார்ட் சைடே போய்கிட்டே இருந்தாங்க. அதான் சொன்னேன் இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை கட் பண்ணாமல் நீங்கள் ஷார்ட் சைடை பற்றி யோசிக்காதீங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே பாருங்கள் அந்த லோ வந்து உங்களுக்கு கட்டே ஆகலை. அதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,400 இந்த லெவலை கிளியராக கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் டே இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் 567 அதாவது அந்த 570 லெவல், இதை கிளியராக பாருங்க 3-4 தடவை ட்ரை பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்ததுன்னா இதுக்கு அடுத்த லெவல் 660 தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே 660க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இன்டர்மீடியட் ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் இந்த 700 அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இங்கே மட்டும் ஒரு நீஜர்க் ரியாக்ஷன், அதை தான் தட் திருப்பி மறுபடியும் போயிட்டு இந்த பழைய ஹையை கிளியராக டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ கிளியராக இன்னமும் புல்லோட கையில் தான் இருக்காங்க. அன்லஸ் அன்டில் இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டை மண்டே அன்னைக்கு ஸ்ட்ரைட்டாகவே கொஞ்சம் ஓப்பன் பண்ணாலே ஒழிய இந்த ரேலியை வந்து தடுக்க முடியாது. அப்படியே அது விழுந்தாலும் கூட அது டெம்பரவரி ஃபாலாக தான் இருக்கும், அகைன் திருப்பி மறுபடியும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓரளவு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டயர்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பிட் கன்சால்டேஷன் அல்லது இனிமேல் கொஞ்சம் அக்ரெசிவ் மூவ் வந்து இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் அப்படியே ஏறினாலும், பட் ஓரளவு இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கம்மிங் வீக்ஸில் வந்துட்டு. ஸோ க்ளோசிங் பேஸ் அதாவது வீக்லி க்ளோசிங் பேஸிஸில் கிளியர் பாசிட்டிவ் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து செல்லிங் ப்ரெஷர் கையில் மாட்டலை அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ இப்போ இந்த ஒரு வீக், இந்த வீக் அப்படின்றது இந்த வாரம் வந்து 4 நாள் தான். ஸோ கிட்டத்தட்ட எங்கே ஆரம்பிச்சதோ கரெக்டாக அங்கேயே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா இந்த வாரமே சும்மா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி எங்கே ஆரம்பித்ததோ அங்கே போய் முடிஞ்சிருச்சு மார்க்கெட். பட் இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எடுக்க வேண்டிய ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் தென் நியூ பையிங் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் இன்னும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக எஃப்ஏஎஸ் வந்து எதில் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் பை பண்ணுறாங்களோ அடுத்து 3வது நாள் செல்லிங், திருப்பி மறுபடியும் இன்னொரு ஸ்டாக்கில் பை பண்ணுவாங்க, மறுபடியும் அடுத்ததில் செல்லிங். ஸோ இதை வந்து கிளியராக வந்து அவங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டிலலாம் 2 நாள் பார்த்தீங்கன்னா HDFC வந்து டவுன்லேயே இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா 3வது நாள் வந்து பேங்க் நிஃப்டி HDFC தான் வந்து தூக்கிட்டு போவோம். அது வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக வச்சுக்குவாங்க. ஸோ 2-3 பேங்க் போதும் உங்களுக்கு, அதாவது பேங்க் நிஃப்டிக்கு வந்து பேங்க் நிஃப்டியை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, லைக் HDFC, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், கொடாக் பேங்க் ஓரளவு இருக்குது. இதுகளே வந்து ஓரளவு 80% ஆஃப் த இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். மீதி தான் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணோம். பட் இருந்தால் கூட இந்த ஐசிஐசிஐ பேங்க்கும் HDFC பேங்க் இது ரெண்டு தான் மெயினாக கேம் ப்ளே பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸு எப்போவுமே டவுன்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சடனாக ஒரு நாள் இப்போ இந்த இதில் இருக்குது இந்த ஸ்பைக்லேருந்து கணக்கில் மாற்றணும் அப்படின்னா டக்குன்னு ரிலையன்ஸ் ஒரு 0.5% 1% ஏற்றினா போதும் அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட்டே மாறிடும். கீழே இறங்கிட்டு இருந்ததை ஒரு ஸ்பைக் கொடுத்துரும். ஸோ இது 5 மினிட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு தெரில. இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளியர் பிக் கேண்டில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பைக் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு மாறிடும் அந்த சென்டிமெண்ட்டே. அப்புறம் திருப்பி அப்புறம் மற்ற ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி ஏற்றிடுவாங்க. HDFCயும் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சடனாக பேங்க் நிஃப்டி நின்றுக்கிட்டே இருக்கும், பிக் ஃபால் விழுகும். அப்போ போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் HDFC பேங்க்கு 0.5% அல்லது 1% வந்து உங்களுக்கு கிளியர் ஃபால் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து அப்படியே கிளியராக கண்ட்ரோல் பண்ணி ஹோல்ட் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம 2-3 நாளாக சொல்கிறது அதுதான். நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜும் பண்ண வேணாம் மார்க்கெட்டில், மார்க்கெட் டிசைட் பண்ணட்டும் டைரெக்ஷனை வந்துட்டு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் இனிமேல் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓரளவு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த 770 உடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட்டு நியூ லெவல், அதை நோக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு போக ஆரம்பிச்சு. ஸோ மார்க்கெட் கிளியராக இன்னமும் புல்லோட கையில் தான் இருக்குது.
ஸோ இப்போவே ஒரு அக்ரஸிவ் ஃபால் நடந்தாலும் திருப்பி கொஞ்சம் மாதிரி ஏறி தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இப்பொழுதுக்கு இருக்குது. பட் நம்ம அதான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே ஒரு நாள் விழுந்திருக்கு, அடுத்த நாள் இந்த லோவை கட் பண்ணி விழுது, அடுத்த நாள் அப்படின்னா அப்போது வந்து நம்ம ஷார்ட் சைடு கிளியராக போயிடணும். ஏன்னா வந்துட்டு அப்போது வந்து பியர் கையில் மாறிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம அப்படி விழுகும் போது தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடையும் திருப்பி ஏறு ஏறுன்ட்டு அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது. பட் இப்போ வந்து கிளியராக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக புல்லோட கையில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதுதான் சும்மா ஒரு குவிக் ஓவர்வியூ தான். தேங்க்யூ.